வணக்கம், நான் உங்கள் சிஏ மணியன்கோபி. இன்னைக்கு நம்ம பயங்கர வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏகப்பட்ட வினோதமான தொழில்கள் பார்த்துருக்கோம், வினோதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 2-3 வீடியோவே போட்டிருக்கோம், கிரேசி பிஸ்னஸ் ஐடியாஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து இருக்கிறதுலேயே நான் கேள்விப்பட்டதில் பயங்கர வினோதமான ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து சும்மா இருக்கிறதுக்காக காசு வாங்குறார். சும்மா இருக்கிறதுக்காக அவர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ காசு வாங்குறாருன்னு கேட்டிங்கன்னா 6000 ரூபாய் வாங்குறார், இந்தியன் ருப்பி மதிப்பில். அப்போ இது பயங்கர காமெடியாக இருக்குல்ல. நம்ம எனக்கு சொன்னோடனே 2 காமெடி ஞாபகம் வருது. ஒன்று வந்து வடிவேல் ஒருத்தர்கிட்ட சும்மா இருக்குது அவ்வளோ சாதாரண விஷயமா இருந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு, அப்புறமா அவனால் இல்லை என்னால் சும்மா இருக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறது ஒன்று. இன்னொன்று கவுண்டமணி வந்து ஒரு படத்தை சொல்லுவார், ஆமாம் ஒரு வேலை இருக்குது கப்பலில் இறங்கி கப்பல் வந்து தள்ளணும் அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒரு அப்சர்டான ஒரு ஐடியா, ஆனால் வந்து இது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் அவரை பின்தொடர ஃபாலோயர்ஸோட எண்ணிக்கை 2.5 லட்சம் பேர். அவ்வளோ ஃபேமஸ், ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணுறாரு. மொத்தம் ஒரு மாத வருமானம் வந்து 5 லட்சம் ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சர்வீஸ் என்னது, அதாவது ஒன்றும் பண்ணாது, இதுக்கு பேரே வந்து டூ நத்திங் கை. அந்த ஆள் பேர் இந்த டூ நத்திங் கை என்ன பண்ணுறாரு, எதனால் இப்படி இந்த ஐடியா எப்படி கொண்டு வந்தார், எப்படி அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, அதோடய பின்னணி, அதை பற்றிலாம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஷிஜோ மொரிமோட்டோ இவர் பேர், ஜப்பானில் இருக்க ஒரு வாலிபர். இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பப்ளிஷிங் கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பெருசாக ஒரு என்ன சொன்னால் பெருசாக சாதிக்கணும், அது பொண்ணு இது பண்ணணும்லாம் ஆசை இல்லை. சுருக்கமாக சொன்னால் இந்த பாசந்திர பாஸ்கரனில் வர ஆரியா கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிறாரு. எல்லோரும் சத்தம் போடுறாங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா இப்படி தான் முன்னேறுவ, இப்படி தான் சும்மா இருந்துட்டு இருக்க, ஒரு உழைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற, ப்ரொமோஷன் ஆகணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன் நினச்சிட்டே சொல்லிட்டே இருக்காங்க. இவர் வந்து புரியவே இல்லை, ஏன் இப்படி பண்ணணும், ஏன் எல்லோரும் சாதிக்கணும் சாதிக்கணும், ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி உருண்டே வரீங்க, அதான் சும்மா நார்மலாக இருந்துட்டு போக வேண்டியதுன்னு அப்படின்னு மாதிரி இவர் நினைப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் இவர் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ வர்றது ஒன்று தான் வராது ஒன்று தான், நீ கம்பெனிலேருந்து வேலையை நிற்கிறதுனால ஒன்றுமே கெட்டு போகிறதில்ல, கம்பெனிலாம் அப்படியே ஓடிட்டே தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றும் யோசனை வருது, அப்போ நான் வரலைனாலுமே உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் ஏன் வரணும், நான் வராமலே இருந்தேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுறாரு. வேலையை விட்டுட்டு அவர் யோசிக்கிறாரு, என்னடா ஒருத்தன் சும்மா இருக்கிறது, எதுவும் வேலை பண்ணாமல் இருந்தால் ஒருத்தன் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாதா, அப்போ இந்த உலகத்தில் வந்து உபயோகமாக இருக்கிற மட்டும் தான் வாழணுமா, உபயோகம் இல்லாதவங்க எதுவுமே வாழக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, காட்டிலெல்லாம் மிருகங்கள் அப்படி தான் இருக்குது, சரி மிருகத்துக்கும் மனுஷன் வித்தியாசம் இல்லையான்ற ஒரு கேள்விலாம் வரலாம், பட் ஒரு காட்டிலேயே மிருகத்தால் சும்மா இருக்க முடியும் போது ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் ஒரு மனுஷனோட சும்மா இருக்கிறதுக்கு ஒரு உரிமை கிடையாதா, இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் சும்மா தான் இருப்பேன், நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன், நான் யாருக்கும் உபயோகப்படுவேனா மாட்டேனா, நான் வந்து இந்த உலகத்தில் வாழலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் பிஸ்னஸாவோ காசு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை, சும்மா ஒரு ட்வீட் போடுறாரு, நான் சும்மா தான் இருப்பேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் வாழ்றதுக்காக சாப்பிடுவேன் குடிப்பேன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன், மற்றபடி நான் சும்மா தான் இருப்பேன், நான் இருக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதுக்கு மக்கள் வந்து இருக்கலாமே, எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் வேணுமா, நான் எல்லோரும் ஏதாச்சும் சாதிச்சு தான் வேணுமா, அப்போலாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, சும்மா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, நீங்கள் வந்து ஏன் கூட சும்மா இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் சொல்கிறார், நான் சும்மா இருக்கிறதுக்கு எங்கே வேணால் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி நீ கூட வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், தனியாக உட்காந்து சாப்பிட்றேன், எனக்கு யாருமே தெரியாது இந்த ஊரில், நீ வந்து கூட சும்மா உட்காந்துக்கோ, நீ எதுவும் பேச வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீ வந்து சும்மா உட்காந்துக்கோங்கிறாங்க, அப்படி போய் உட்காந்து சாப்பிட்றாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு, எல்லோரும் வந்து நீ என் கூட வா என்ன சொல்கிறது, இந்த இடத்துக்கு தனியாக போகிறதுக்கு தயக்கமாக இருக்குது, நான் பேசுறது மட்டும் கேளு போதும், நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் பேசிட்டே இருக்க சும்மா உட்காந்து கேட்டே இருந்தால் போதும், இப்படிலாம் கூப்பிட்டே இருக்கிறாங்க, ஏகப்பட்ட கால் சொல்ல ஆரம்பிச்சது. அப்போ என்ன யோசனை பண்ணார், இவங்க எப்படி தடுக்கிறது, யாருக்கு ஓகே சொல்கிறது, யாருக்கு வேணாம் சொல்கிறதுன்றது தெரியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் வரேன், ஆனால் எனக்கு ஏகப்பட்ட பெண்டிங்ஸ் இருக்குது, அதனால் அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங் நிறையா இருக்குது, அதனால் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சது. இப்போது பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாரு, ஹையர் டூ நத்திங் கை, இதான் வந்து அவருடைய பிஸ்னஸ். இவர் எதுக்காக இவர் 2-3 கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கு, அப்படி என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, இவ்வளோ ரூபா கொடுக்கணும், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் வரேன், அப்புறம் என் ட்ராவல் செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும், வந்து ஹோட்டல் உங்கள் கூட சாப்பிட்னா அந்த சாப்பாடு செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும், உங்கள் கூட தேட்டருக்கு போனால் அந்த தேட்டர் செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும், இந்த மாதிரி எல்லா செலவு உங்கள் மேலே, அது போக நான் செலவழிக்கிற இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன கண்டிஷன் போகிறான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு தோணுன்னா பேசுவேன், சும்மா பேசிக்காக ஒரு சில பேசிக் ரெஸ்பான்சஸ் சொல்லுவேன், அதை விட என்னை ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி நினச்சிக்காதீங்க, அதாவது உங்கள் பிரச்சனையை சொல்லிவிட்டு அதுக்கு பதில் சொல்லி இந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, நான் சும்மா இருப்பேன், உங்கள் கூட சும்மா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் வர்றேன் அப்படிங்கிறது அவருடைய சர்வீஸோட விளக்கம். அப்புறம் பார்த்தா என்ன ஆச்சரியப்படுறாருன்னு சொன்னால், அவரே ஆச்சரியப்படுறேன், என்ன ஆச்சரியப்படுறேன், நான் சும்மா இருக்கணுன்றதா விளாட்ட ஆரம்பித்தேன், ஆனால் நான் சும்மா இருக்கிறதுனாலே ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குது, நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகுது. அவர் சொல்கிற ஒரு கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது, அந்த லவ் பற்றி யாருக்குமே தெரியாது, வெளிநாட்டில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் லவ் பண்ண அந்த பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு.
அந்த பொண்ணு வந்து இது யார்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு தெரியல, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. அப்போது அந்த பொண்ணு வந்து இவங்களை ஹையர் பண்ணி ஃபுல்லாக சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்ரி செஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக சொல்லி ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணிவிட்டு நான் இந்த நாட்டு விட்டு திரும்ப நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டை மறக்க முடியல, அவன் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு ஹேட்டு தொப்பிலாம் நான் கொடுக்குறேன், அதை போட்டுட்டு எனக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எனக்கு டாடா சொல்லணும், அவ்வளோதான் இதாக வேலை அப்படிங்கிறாங்க. இவர் அதே போல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஊருக்கு போயிடுது. இவர் அதுக்கு வந்து ரொம்ப மனசில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றுமே பண்ணல, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஆறுதல் கிடைச்சிது, அது எனக்கு பயங்கர நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தப்பு இல்லையே நினச்சிட்டு இருந்தேன், பட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால நல்லதே நடக்குது, இதுதான் ஒரு சிவிலைசேஷனோட ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது போல் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதாவது ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு குழந்தைங்க சாப்பிட்ற கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் எனக்கு குழந்தைங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடணுன்னு ஆசை, ஆனால் எனக்கு தனியாக போகிறது தயக்கம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து கூச்சமாக இருந்துச்சு, இந்த பையனை கூட்டிகிட்டு போகலாம், தனியாக தான் போகணும், இந்த பையன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் பாட்டு தனியாக உட்காந்து பேசிட்டு பேசாமல் அவன் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருப்பான், அவனை கூட்டு போனால் எனக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வர்ற மாதிரி ஆச்சு, நான் போய் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே போய் குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஊர்ப்பட்ட கதை பயங்கர பெண்டிங்கில் இருக்குதா, ஒரு நாளைக்கு மூணு பண்ணுறாராம், ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குதா, அவ்வளோ பிஸி ஆகிட்ட அப்படி. இதில் இன்னொரு ஒரு சோகமான ஒரு எனக்கு ஃபீல் பண்ணுற என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுருக்கு உலக லெவலில், ஆளே இல்லாத அளவுக்கு. நான் இன்னொரு ஐடியாவில் கேட்டிருக்கேன், அமெரிக்காவில் வந்து ஹையர் அண்ட் ஆனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு வயசான பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, பார்ட்டிக்கு உண்டான இந்த பார்ட்டி வைத்தியம் பண்ணுறது, இல்லை பார்ட்டியோட அட்வைஸு ஆறுதல் சொல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹையர் அண்ட் ஆனியே காமெடியாக இருந்துச்சு, காமெடினா என்ன பரிதாபமாக இருந்தது. ஹையர் மாமி வந்துச்சு அதுக்கப்புறமா, இப்போ பார்த்தா ஹையர் டூ நத்திங் கெயின் வந்துருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஒரு சொல்லுது, இல்லாட்டி நம்ம உலகம் எங்கே போயிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கொடுத்த பேசிக்கிறதுக்கு, ஒருத்தர் கொடுத்த பழகிக்கிறதுக்கு, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பழகக்கூடிய ஆள் தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த டூ நத்திங் கைட் அவங்க ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக என்ன பார்க்குறாங்கன்னா, அவன் எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டான், அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எதுவுமே அவன்கிட்ட சண்டை போட மாட்டான், சொல்கிறத கேட்டுப்பான், எனக்கு கூடிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, சைக்கலாஜிக்கலாக கூட ஒரு ஆள் இருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வாய்ட் ஆயிடுச்சு சொசைட்டியில், அது வந்து ரொம்ப பரிதாபமான விஷயம். ஆனால் இதுலேருந்து எடுக்க வேண்டிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஆழமாக ஒன்று யோசிச்சு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணான்னா எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும், ஒன்றும் பண்ணாமல் கூட சாதிக்க முடியுங்கிறது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். உலகம் அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆச்சு, ஒரு பக்கம் அந்தளவுக்கு மோசம் ஆயிடுச்சு, ஆளே இல்லாத அளவுக்கு உலகம் பரிதாபமான நிலைமைக்கு போயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் கூட வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிற அளவுக்கு உலகத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ ஓப்பன் அப் ஆயிடுச்சுங்கிறது தான் வந்து இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இதை படிச்சுன்னு எனக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு ஆசை, அதான் வந்து ரீட்டெயிலில் வீடியோ. நான் என்ன நினச்சேன்னா, ஷார்ட்ஸில் ஒரு 30 seconds இது படி சொல்லிட்டு போயிடலாம், இன்ட்ரெஸ்டிங்காக நினச்சேன். அப்புறம் அந்த பிபிசியிலலாம் இதோட இன்டர்வியூ வந்திருக்கு, அந்த பையன் இன்டர்வியூ பேசலாம், அந்த பையனுடைய கிளைண்ட்ஸ் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. அப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களாம் மக்கள் இது கதை கேட்டேன்னு என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு சைக்கோ ஒருத்த வந்து யாருமே ஆளே இல்லாதவே அவனை ஹையர் பண்ணுவாங்க நினச்சிட்ருக்கீங்க, அப்படி கிடையாது. எனக்கும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேமிலியில் எல்லோரும் இருக்காங்க, பட் ஸ்டில் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்காக நான் ஹையர் பண்ணுறேன்னா கிளைண்ட்ஸ் பேசுகிறாங்க. அந்த கிளைண்ட்ஸ்லாம் பேசும்போது பார்க்கும்போது இந்த பையன் வந்து பேசும்போது, இந்த பையனை என்ன நினச்சேன்னா, இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி ஒரு கிராக் கேஸ் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த பையன் அவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பேசுகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நினச்சேன், சரி ஷார்ட்ஸ் வேண்டாம், நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவே இன்னையோட வீடியோவாக போட்டுடலாம், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். இது நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் இதில் என்னோட டேக் வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், உங்களோட டேக்ன்றது நீங்கள் என்ன ஒப்பீனியன் ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோ சந்திக்கிறேன், வணக்கம்.